ரியல் கிரிக்கெட் 22 ரோட் டு ஆர்சிபிஎல் 2009 ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டோர்னமெண்ட்டில் இன்றைக்கி நம்ம செமிஃபைனல் போட்டி ப்ளே பண்ண போகிறோம். இந்த செமிஃபைனல் போட்டி யாருக்கு அகேன்ஸ்டான்னு வந்து பார்த்தீங்கன்னா மும்பை டீமுக்கு அகேன்ஸ்டாக. இதுக்கு முன்னாடி வந்து நான் டெல்லிக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை கொல்கத்தாக்கு அகேன்ஸ்டாவோ தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். பட் மும்பைக்கு அகேன்ஸ்ட்டாக நம்ம ப்ளே பண்ண போகிறோங்க. ஓகே, பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தோன்னா நம்ம வந்து செகண்டில் இருக்கோம், அண்ட் தேர்ட் பிளேஸில் மும்பை டீம் இருக்காங்க. ஸோ அப்போனா செமிஃபைனல்ஸ் போட்டி வந்து செகண்டில் இருக்க டீமுக்கும் தேர்டில் இருக்க டீமுக்கும், அண்ட் இன்னொரு செமிஃபைனல் போட்டி வந்து ஃபஸ்ட்டில் இருக்க டீமுக்கும் ஃபோர்த்தில் இருக்க டீமுக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லீக் மேட்ச்சே மும்பைக்கு அகேன்ஸ்டாக தான் ப்ளே பண்ணியிருந்தோம், அண்ட் இப்போ செமிஃபைனலும் சேம் மும்பைக்கு அகேன்ஸ்டாக தான் ப்ளே பண்ண போகிறோம். ஆர்சிபிஎல் 2009 கிராண்ட் செமிஃபைனல் போட்டி இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறோங்க. அதுவும் எந்த டீமுக்கு அகேன்ஸ்டான்னு பாருங்கள், மும்பை டீமுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டீம் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரைவல்ரி இன் கிரிக்கெட்டுங்க. சென்னை வர்சஸ் மும்பை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் போட்டி. ஸோ இந்த ரெண்டு டீமில் ஏதோ ஒரு டீம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு போக போகிறாங்க, அண்ட் இன்னொரு டீம் வந்து இந்த டோர்னமெண்ட் விட்டு வெளியே போக போகிறாங்க. ஸோ நம்ம எப்படியாவது ஜெயிச்சு ஃபைனலுக்குள்ளே போகணுங்க. ஏன்னா இந்த சீரீஸ் வந்து ஸ்டார்டிங்கில் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. போக போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கம்பேக் கொடுத்து இப்போதைக்கு நம்ம வந்து டீசெண்டாக அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சை ஜெயிச்சு நம்ம வந்து ஃபைனல்ஸ்குள்ளே போகணும். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் தி டாஸ் இன் தி செமிஃபைனல். ஸோ இந்த டாஸை வின் பண்ணி நம்ம வந்து பவுலிங் தான் எடுக்க போகிறோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பட் பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே போட போகிறோங்க. ஆட்டோ பிளேலாம் பண்ண போகிறதில்ல, பவுலிங்கை ஃபுல்லாகவே போட போகிறோம். ஆப்பனண்ட் ஆன் த டாஸ் சூஸ் டு பேட் ஃபஸ்ட். தேங்க்யூ ப்ரோ, மும்பை இந்தியன்ஸ் நம்ம பங்காளிங்கிறத வந்து நிரூபிச்சிட்டாங்க. டாஸ் ஜெயிச்சுட்டு அவங்க பேட்டிங் எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து பவுலிங் போட போகிறோம், சேசிங் பண்ண போகிறோம், பவுலிங் வந்து ஃபுல்லாகவே போட போகிறோங்க. ஸோ மஸ்ட் வின் மேட்ச் இது, வாங்க ப்ளே பண்ணுவோம். சச்சின் டெண்டுல்கர் அண்ட் ஜெயசூர்யா ஓப்பன் பண்ணியிருக்காங்க மும்பை டீமுக்கு. அண்ட் நம்ம வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா எல் பாலாஜி வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ முதல் பாலுங்க, நல்ல ஒரு ஷாட்டுங்க, பட் நேராக ஃபீல்டர் கைக்கு, டாட்டு தான். ஒன்ஸ் அகெயின் அதே மாதிரியான ஷாட், பட் இந்த டைம் கேப்பை பிக் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், அதனால் பவுண்ட்ரிலாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 40 கீழே நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். 40 மேலே போயிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக விடப்பு தான். ஏன்னா போன மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூப்பர் ஓவர் வரையும் போச்சு 48 டார்கெட்டு. அதுக்கு முன்னாடி மேட்ச் நம்ம தோத்துட்டோம். இங்கே ஒரு நல்ல ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட் ஃப்ரம் சச்சின் டெண்டுல்கர், பவுண்ட்ரி, ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி ஆஃப் தி செமிஃபைனல். பேசிகிட்டு இருக்கும் போதே ஒரு பவுண்ட்ரி அடிச்சிட்டாரு. கேட்சுக்கான வாய்ப்பு, கேட்சுங்க, ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆகியிருக்காரு ஜெயசூர்யா. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுத்துருக்கோங்க, வேற மாதிரி. ஜெயசூர்யா கான் ஃபார் டக், ஜேபி டூமினி வந்திருக்காரு. இதுவரை நம்ம நல்லா தாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம், 8 பந்து போட்டிருக்கோம். 8 பந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 9 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணியிருக்கோம், ஒரு விக்கெட் வேறு எடுத்துருக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம தான் இப்போ டிரைவர் சீட்டில் இருக்கோம், கேட்ச் கிடையாதா? ஓகே, கேப்பில் போயிருக்கு, பட் தடுத்துருவாருந்தான் நினைக்கிறேன். தடுத்துருங்க ப்ரோ, சூப்பர் சேவுங்க. மூணாவது ஓவர் போடுறக்கு முத்தையா முரளிதரன் வந்திருக்காரு. நான் இதுக்கு யாக்கரே போட்டுக்கிட்டு இருக்கேன்னா கொஞ்சம் முன்னாடி லெந்தில் குத்துருன்னு வச்சுக்கோங்களேன், ஒய்டு போயிடுது. ஸோ அதனால் யாக்கர் தாங்க சேஃபு. இதுவரை 8 ரன் கன்சீட் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட் பாலில் சிங்கிளா டபுளா? டபுளுங்க. ஸோ 10 ரன் ஓவருங்க இது. 3 ஓவர் முடிவில் 25-1. ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்திருக்காரு, ஸ்பின்னரை வச்சே போட்டுட்டுருக்கேன் பார்த்தீங்களா. அப்போ தான் அங்கே டக்கு டக்குன்னு போட்டு முடிக்க முடியும். அதனால தான் எல்லாத்துக்குமே அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னர்ஸ்க்கே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஓவர் போட போகிறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா. டக்கு டக்குன்னு ஸ்பின்னர்ஸ் வச்சு போட்டு முடிச்சிருவோம். ஓகே, இந்த ஓவர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அடிக்கலாங்க, ஜஸ்ட் வந்து 4 ரன் தான். இவங்க ஃபஸ்ட் ஓவர்லேருந்து பெருசாக அடிக்கவே இல்லை, ஒரு லாப்டர் ஷாட்டு கூட போகல, எல்லாமே வந்து கிரவுண்ட் ஷாட்டு தான். ஸோ ஒரு வித்தியாசமான ஷாட் பவுண்ட்ரியாக கிடையாதுங்க, நல்ல ஒரு சேவ். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு ரன் தான். 4 ஓவர் முடிவில் 30-1. கடைசி ஓவர் போடுறதுக்கு சுரேஷ் ரெய்னா வந்திருக்காரு, ஒரு ஃபாஸ்ட் பவுலர், 4 ஸ்பின்னர், அவ்வளோதாங்க. 5 ஓவர் முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி தான் போடணும், ஏன்னா அப்போ தான் டக்கு டக்குன்னு மேட்சை முடிக்க முடியும். அதாவது டக்கு டக்குன்னு பவுலிங் போட்டு முடிக்க முடியுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து அந்தளவுக்கு பவுலிங் வராது, அது மட்டும் எனக்கு அந்தளவுக்கு பவுலிங் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதனால தான் டக்கு டக்குன்னு எப்படியாவது பவுலிங்கை போட்டு முடிச்சிடணுங்கிறக்காக தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது செமிஃபைனல் போட்டி நினச்சாங்களா இல்லை வேறு எதுவும் நினச்சிட்டாங்களான்னு தெரியல, ஏன்னா அடிக்கவே மாட்டுறாங்க, ஒரு லாஃப்டர் ஷாட்டு கூட போகலை. பட் இருந்தாலும் ஸ்கோர் ஓரளவுக்கு வந்துருச்சு. சொல்லி முடிக்கிறக்குள்ள ஒரு ஷாட்டுங்க, பவுண்ட்ரி ஃப்ரம் சச்சின் டெண்டுல்கர். ஓகே, இன்னொரு பவுண்ட்ரி நினைக்கிறேங்க. ஆமாம், இன்னொரு பவுண்ட்ரி. நம்மளுடைய 1:00 டிகிரி ஷாட்டை வந்து 11:00 திசையில் அடிச்சிருக்காரு ஜேபி டுமினி. பெருசாக அடித்த மாதிரியே தெரிலங்க, பட் டீம் ஸ்கோர் 42 வந்துருச்சு. ஆஹா, ஒய்டா, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பவுலிங் லென்த்தை கண்ட்ரோல் பண்ணுறது. ஒய்டுன்னு தான் நினைக்கிறேன், இல்லை அடிச்சிட்டாரு, ஒய்டு தான், பட் அடிச்சிட்டாரு டாட்டு. ஸோ 42 வந்து பார்த்திங்கன்னா மும்பை டீம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, 43 ரன்ஸ் டார்கெட் நமக்கு. இந்த 43 ரன்ஸை சேஸ் பண்ணி ஃபைனலுக்குள்ளே போகிறக்காக மேத்யூ ஹைடன் அண்ட் முரளி விஜய் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம டீமுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் மல்லிங்கா தான் போட போகிறாரு.
மலிங்காவோட பவுலிங் ஆக்ஷன் வேறு வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து தான் ஆடி ஆகணும். போன மேட்ச்சில் இப்படி தாங்க லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், ஏன்னா டக்குன்னு வந்து வேறு ஆக்ஷனில் பவுலிங் போட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் பால் காற்று வெளியிடை போல்டு, என்ன ப்ரோ ஆச்சு, இன்சைட் அஜா, செம ஒரு போல்டுங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரில. நம்ம டீமோட முக்கியமான பேட்ஸ்மேன் ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் மேத்யூ ஹைடன் ஜீரோக்கு வெளியே போயிருக்காரு. அழகான டார்கெட்டு, கம்மியான டார்கெட்னு நினச்சிட்டு இருந்தேன். பேட்லே பட்ட மாதிரி தெரிலங்க, செமையான பால், தப்பாக ஆடிட்டோங்க, தப்பான ஷாட் ஆடிட்டோம். சுரேஷ் ரெய்னா வந்திருக்காரு. ஸோ ஜீரோ ரன்னுக்கே ஒரு விக்கெட் இழந்திருக்கும். ப்ரெஷர் ஆன் சிஎஸ்கே டீம். ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க, ஃபேவரட் சைட் ஃபைன் லெக் சைடில் ஒரு பவுண்ட்ரி ஃப்ரம் சுரேஷ் ரெய்னா. வந்த உடனே பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு சுரேஷ் ரெய்னா. லாஃப்ட் ஷாட்டுக்கு தான் போகணும் போலங்க, ஸ்ட்ரோக் வச்சு ஆடுறதில் வேலைக்காகாதாட்டிருக்கு. பார்த்தீங்களா, பேட்லேயே பட மாட்டேதுங்க, ஸ்ட்ரோக் வச்சா அவுட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் இருந்தாலும் ரிவ்யூக்கு போய் பார்ப்போங்க. லாஃப்ட் ஷாட்டுக்கே போகலாமா பேசாமல், இந்த மாதிரி கிரவுண்ட் ஷாட்லாம் எல்லாம் நினச்சி ஸ்ட்ரோக் கொடுத்து ஆடுறதில் வேலைக்கே ஆக மாட்டேங்குது. மூணு பால் ஸ்ட்ரோக் கொடுத்து ஆடினேன், மூணு பாலுமே வந்து பார்த்திங்கன்னா பேட்லேயே படலை. என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கீங்கனே தெரில. ஸோ இங்கே ரிவ்யூக்கு போயிருக்கோம், அவுட்டு தாங்க இது, க்ளீன் அவுட்டு, மிடில் ஸ்டெம்பில் அடிக்கும்னு நினைக்கிறேன். பால் பாருங்களேன், ஏர்லேயே ஸ்விங் ஆகிருக்குது. விக்கெட்ஸ் நாட் ஹிட்டிங்கா, நாட் அவுட்டுங்க, ஹைட்டுங்க, பால் ஸ்டெம்புக்கு மேலே போயிருக்குது. ஸோ அதனால் நாட் அவுட்டு, எக்ஸ்பெக்டே பண்ணல நாட் அவுட் வருட்டு. ஸோ டிசிஷனை சேஞ்ச் பண்ணியிருக்காரு அம்பையர், நாட் அவுட்டு சுரேஷ் ரெய்னா, நாட் அவுட்டுங்க. பட் இருந்தாலும் டாட் பாலுங்க இது, இப்போ நாலு பாலுக்கு ஜஸ்ட்டு 4000 தான் இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு லாஃப்ட் ஷாட்டுக்கே போயிடுவோம். சூப்பரான ஷாட், பட் நேராக ஃபீல்டர் கையில் நினைக்கிறேன். இல்லைங்க, ஃபீல்டர் யாரும் இல்லை, பவுண்ட்ரிங்க. அங்கே ஃபீல்டர் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு, பட் யாருமே இல்லை, இன்னொரு பவுண்ட்ரி. சாகிர் கான் வந்திருக்காரு செகண்ட் ஓவர் போடுறக்கு. இன்னும் 33 அடிக்கணும் 24 பந்துக்கு. செமிஃபைனல் போட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸ்லோ பால், ஆஹா காற்று வெளியிடே, ஸ்லோ பால்லாம் என்றைக்குமே வேலைக்காகாது. சூப்பரான ஷாட்டுங்க, ஃபீல்டை கிளியர் பண்ணிருச்சு, இன்னொரு பவுண்ட்ரி. சுரேஷ் ரெய்னா இன்னைக்கு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு. அடித்த எல்லா ரெண்டுமே அவர் மட்டும்தாங்க அடிச்சிருக்காரு. 15 ரன்ஸ் ஆச்சு, பட் நம்ம அந்த அடிக்கிற இன்டென்ட்டை விடவே கூடாது, இல்லைனா வந்து மேட்ச் ரொம்ப டஃப்பாயிரும். ஓகே, தப்பான ஷாட்டு இல்லையா, கரெக்டாக பட்டுருச்சு, அவுட்டுங்க. டைமிங் மட்டும் கரெக்டாக இருந்தது தான் அந்த பால், கண்டிப்பாக பவுண்ட்ரி எல்லாம் சிக்ஸ் போயிருக்கும். சுரேஷ் ரெய்னாவோட ஃபேவரட் ஷாட்டு, டைமிங் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. சுரேஷ் ரெய்னா கான் ஃபார் 14. பத்ரிநாத் வந்திருக்காரு, எங்கேயோ அடிக்க ட்ரை பண்ணி பால் எங்கேயோ போயிடுச்சு, நேராக அவுட்டு. ஐயோ, முரளி விஜய் கான் ஃபார் டக். தலை தோனி வந்திருக்காரு, 28 அடிக்கணுங்க மூணு ஓவருக்கு. தலை தோனி ஆன் ஸ்ட்ரைக், ஃபர்ஸ்ட் பாலே லாஃப்ட் ஷாட்டுக்கு போகணும், வேறு வழி இல்லை. இறங்கி வந்து அடிச்சிருக்காரு சிக்ஸுங்க, முதல் பாலே சிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எம்எஸ் தோனி. வேறா மாதிரிங்க, ஃபஸ்ட்டு டைமாக ஏதோ கரெக்டாக பட்டிருக்குங்க, அட்வான்ஸ் கொடுத்து அடித்ததில் வேறு லெவலுங்க. இப்போ லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் இன்னும் 22 அடிக்கணும். ஸோ அதனால் இன்னொரு ஷாட்டுக்கு போயிருக்கோம், ஃபோருங்க, வேற லெவல், ஒரு சிக்ஸு ஒரு ஃபோரு, தரமான ஸ்டார்ட் ஃப்ரம் தலா தோனி. ஓகே, இன்னும் வந்து 18 ரன்ஸ் தான் அடிக்கணும். ஸோ ரொம்பவே நெருங்கிட்டோங்க ஃபைனல்ஸ்க்கு, பட் இருந்தாலும் இன்னொரு லாஃப்ட் ஷாட்டுக்கு போகலாங்க, நம்ம அடிச்சுக்கலாம், இல்லைனா வந்து கடைசி நேரத்தில் ரொம்ப ப்ரெஷர் ஆயிரும். ஆஹா காற்று வெளியிடை, ஓவர் டைலாக் பேசக்கூடாது. 15 பால்ஸ் 18 டு வின், பட் ஏகப்பட்ட மேட்ச் இதே மாதிரி இருந்திருக்குது, பட் கடைசியாக நம்ம தோற்றுருவோம். இந்த மேட்ச் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இறங்கி வந்து இன்னொரு ஷாட் தலை தோனிக்கிட்டு இருந்து, இன்னொரு சிக்ஸுங்க, வேற லெவல், திஸ் இஸ் விண்டேஜ் தலை தோனி. 4 பாலுக்கு 16 ரன் ஃப்ரம் தலை தோனி. இன்னொரு ஷாட்டுக்கு போக போகிறோங்க, ஸோ அதே மாதிரி அட்வான்ஸ் கொடுத்து அடிக்கலாம். அதே மாதிரி அடிச்சிருக்காரு, அதே ரிசல்ட்டு தான், சேம் சைடில் மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க, மூணுமே வந்து அட்வான்ஸ் ஷாட். இன்னும் வந்து ஜஸ்ட் 6 ரன் தான் அடிக்கணும். தலை தோனி டேங்க இன்னைக்கு, தலை சின்ன தலை ரெண்டு பேர் மட்டும்தான் ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே டீமுக்கு. வேற மாதிரிங்க, செமிஃபைனல் போட்டி இதை விட பெஸ்ட்டாக அமையாது. இன்னும் வந்து ஜஸ்ட் 6 ரன் தான், டோனி ஃபினிஷர்ஸ் ஆஃப் இன் ஸ்டைல் மாதிரி முடிச்சிடலாமா? ஓகே, ஃபைனல் திசையில் சிக்ஸா, சிக்ஸே தாங்க, தலை தோனி ஃபினிஷர்ஸ் ஆஃப் இன் ஸ்டைல், சிக்ஸ் அடிச்சு ஸ்டைலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனல்ஸ்குள்ளே போயிருக்கோம். அதுவும் அடித்தது யார், தலை தோனிங்க. இன்றைக்கி நாளில் தலை அண்ட் சின்னத்தலை ரெண்டு பேர் மட்டும்தான் ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கோம். ஒரு கட்டத்தில் மேட்ச் கையை விட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு, பட் இதெல்லாம் ஒரு டார்கெட்டாடா, இதுக்காடா இவ்வளோ நேரம் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு 6 பாலில் தலை தோனி தரமான சம்பவம் பண்ணி வேறு லெவலில் செஞ்சு விட்டார். ஸோ மேட்ச்சை வின் பண்ணியாச்சு. மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன் டு தி ஃபைனல். இட்ஸ் ஹேப்பனிங் கைஸ், வி ஆர் கோயிங் டு பிளே ஃபைனல்ஸ், வேறு மாதிரிங்க.
இங்கே பாருங்களேன் ஸ்கோர் கார்டை பாருங்களேன், சுரேஷ் ரெய்னா 14, தலா தோனி 28. வேற லெவல், வேற யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ் அடிக்கலை. அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு தலா தோனி. விண்டேஜ் தலையை வச்சு அடித்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கி கொடுத்துருக்கோங்க. ரியலி ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஸோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரோட் டு ஆர்சிபிஎல் 2009 ஃபைனல்ஸ்குள்ளே போயிட்டோம். ஆர்சிபிஎல் 2009 ஃபைனல் போட்டி வந்து பார்த்திங்கன்னா சென்னை வர்சஸ் கேகேஆருங்க. ஸோ இந்த ஃபைனல் போட்டி வந்து பார்த்திங்கன்னா வர்ற மண்டே நைட் 7 PM வரும்போது. அது மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மேட்ச் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா தலை தோனியை வச்சு சிக்ஸ் அடித்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அதுக்காகவே மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த சீரீஸை ஃபுல்லாக பார்க்கலீன்னா மறக்காமல் பாருங்கள். ஃபுல் பிளேலிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே கார்டில் இருக்குது. மண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் போட்டி ப்ளே பண்ண போகிறோம். நானும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன், ஏன்னா ரியல் கிரிக்கெட் 22 ஃபஸ்ட்டு டைம் ஒரு டோர்னமெண்ட்டில் ஃபைனல் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் மண்டே நைட் 7 PM உங்களால் வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் கீப் வெயிட்டிங்.